ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம்பேஜ் விட்டுருக்காங்க. ஸோ ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரேம்பேஜ் ஈவெண்ட்டே கிடையாது, இது வந்து பழைய ஹேக்கிங் மெத்தட் ஈவெண்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மோடில் விளையாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஹேக்கிங் மெத்தட்ஸு. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஜம்ப் அடிக்கிறது, வேகமாக ஓடுறது, புல்லட் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ அந்த மெத்தடே ரேம்பேஜ்னு சொல்லிட்டு ஒரு மோடாக விட்டாங்க. ஸோ இங்கே ஒருத்தக்கா போடணும். ஸோ தப்புச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே பலப்படம் ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது மாதிரி மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சுட்டாலே பவர் வந்துடும் போல இருக்குது. சுட்டவொடனே அதை எடுத்தால் அதோட பயங்கரமாக பவர் வருது. ஸோ ஓட ஆரம்பிச்சிருவேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓடுறது. ஸோ அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுல முக்கால்வாசி பேருக்கு டவுட்டு. ஸோ நான் இதெல்லாம் கரெக்டாக தான் விளையாடுறேன், வின்னும் பண்ணுறேன், ஆனால் ஏன் வந்துட்டு எனக்கு ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆக மாட்டேது, அந்த டைமண்ட் வவுச்சரு, அந்த அப்புறம் வெப்பன் ராயலி வவுச்சர்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் விளையாடக்கூடாது. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மட்டும்தான் விளையாடணும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விளையாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்காது. ஸோ அது ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகாது. அதுவும் இல்லாமல் சில டவுட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீயாக ஓசியாக வேணால் கொடுக்குறான், ஏதோ ஒரு கம்பெனியான நாம ஏன் வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வழியாக போய் டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணி 50 ரூபா எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 ரூபா சேர்த்து நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கில் பண்ணிட்டேன். செகண்ட் கில் பண்ணோடனே அடுத்த மோட் அன்லாக் ஆகிடுச்சு, அதாவது ஐயா ஜம்ப் பண்ணுறது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு எகிரி அதிகமாக குதிப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க், இன்னும் இந்த மாஸ்க் அந்த ஸ்கல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்க வந்து அந்த பேஜ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த மாஸ்க் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் விழுந்து கிடக்கும். ஸோ அது வந்து இறங்கும் போது ரெட் கலர் டாட்டில் காட்டும். ஸோ அந்த இடத்துல இறங்கி எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதில் சுடுறதுல ஒரு ட்ரிக் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக எனிமி நின்றுட்டுருக்கான்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து கீ மேலே எகிரும் போது சொல்லுங்கள். ஆக்சுவலாக கன்னை எப்பவுமே கையில் வச்சுட்டே இருக்குங்க, ஏன்னா இந்த ஆன் மோட் இந்த ஸ்பீட் மோட் தான் ஆன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜம்பாக இருக்குது, கையில் கண்ணில் எப்பவுமே கையில் வச்சுட்டே இருங்க. ஸோ அது இல்லாமல் சுடும் போது பார்த்தீங்கன்னா கார்லாம் பார்த்து பயப்படாதீங்க, கிட்ட வந்து டக்குன்னு எகிரிடுங்க, மேட்ரு ஓவர், சிம்பிளாக ஜெயிச்சிடலாம். ஸோ எப்படி சுடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஜம்ப் பண்ணும்போது சுட ஆரம்பிங்க. ஏன்னா ஜம்ப் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட் ஷாட் விழும். ஸோ நிறைய ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி சுடும் போது அது மாதிரி சுடுங்க. ஸோ அது மாதிரி கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது சுட ஆரம்பிச்சிருங்க, இறங்கும் போது கரெக்டாக ஹெட் ஷாட் விழுந்துடும். இல்லைனா ஏறுறதுக்கு முன்னாடியே ஜம்ப் ஷாட் ஆரம்பிச்சிருங்க. பட் நின்றுக்கிட்டு மட்டும் சுட்டிங்கன்னா ஈஸியாக எனிமி உங்களை கொண்டுருவார். ஸோ நீங்கள் இதை வச்சு எந்த வீட்டு மேலேயும் ஏறலாம், எந்த மலை மேலேயும் ஏறலாம். ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளாசிக்லலாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மோடு இது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரேம்பேஜ் மோடில் ஹேக்கர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போயே தெரியும். ஸோ இளம் போது ஜம்ப் அடித்தேன், செம்ம ஹெட் ஷாட் விழுந்துச்சு 218 அது மாதிரிலாம். ஸோ ஈவன் எனிமி பறந்தாலே நீங்கள் பயப்படாதீங்க, நீங்களும் பறந்துகிட்டே இருங்க, நின்றுக்கிட்டு மட்டும் சுடவே சுடாதீங்க எனக்குமே. ஸோ பறந்துக்கிட்டே சுடுங்க, கண்டிப்பாக ஹெட் ஷாட் விழும். ஸோ அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது சுடக்கூடாது, கீழேருந்து ஜம்ப் ஸ்டார்ட் ஆகும்போதே சுட ஆரம்பிச்சிடணும் எனிமியை. ஸோ அப்போ சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெட் ஷாட் நிறைய விழும். ஸோ இப்படி தான் காய் சுட்டு ஈஸியாக வின் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் என்னென்ன வருது அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் பிரஞ்சர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை உடச்சி எடுக்கணும். ஸோ அந்த பாக்ஸ் எங்கேயாவது விழுந்து கிடக்கும், அப்படியே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஸ்கார் மட்டும்தான் இருக்குது எங்கிட்ட. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் யூஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் க்ளூவால் போட விட க்ளூவால் ஜம்ப் பண்ணி தாண்டி குச்சி சுட்டுருவாங்க. ஸோ க்ளூவால்லாம் வேஸ்ட் பண்ணி டைம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களை யாராவது சுடுறாங்க எங்கிட்ட பவர் கம்மியாகுது அப்படின்னா டக்குன்னு எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலையே. ஸோ அதெல்லாம் ரேங்க் ட்ராப் வேறு இருந்துச்சு. ஸோ ரேங்க் ட்ராப் முன்னாடி வீடியோ போட முடியல, ரேங்க் ட்ராப் முடிஞ்சு போச்சு. ஸோ நோ ரேங்க் ட்ராப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கெலாம் ஈஸியாக போயிருக்கலாம், இருந்தாலும் நிறைய பேர் விளையாடிருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 3 நாளைக்கு இருக்கும். ஆனால் ரேம்பேஜ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறதுனால இது 3 நாளைக்கு இருக்கிறது, இந்த மோடு 3 நாளைக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வச்சு டைமண்ட் வச்சரும் வெப்பன் டைட் வச்சரும் கொடுக்குறாங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு என்ன சொல்ல வந்தேன், இன்னும் நிறைய இருக்குது ஆனால் என்னென்ன சொல்கிறதுன்னு புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேரல்கிட்டலாம் நின்று பயப்படாதீங்க. ஸோ பேரல்கிட்டே போனது டக்குன்னு ஜம்ப் அடிச்சிங்கன்னா முடிஞ்சிக்காத. ஸோ ஈஸியாக வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சிடலாம். ஒன்று இந்த ரக்கை ஒன்று வாங்கினேன், பட் ஆனால் இது யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினச்சேன். கரெக்டாக இந்த மோடுக்கு அது தெரிஞ்சு தான் விட்ருக்கேன் போல், ரக்கை பறக்கிற மாதிரி க்ளீனாக இருக்குது. அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மோடு ஆன் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மோடு ஆன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஆஃபே ஆகலை. ஸோ அது ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு
ஸோ அந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் விளையாடணும், பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு. ஸோ இது மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டு விளையாடக்கூடாது, அந்த வெனம் ட்ரெஸ்ஸை போட்டு மட்டும்தான் விளையாடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ பள்ளத்தில் ஜம்ப் அடிக்கும் போது பள்ளத்தில் மட்டும் ஜம்ப் அடிக்காதீங்க, ஏன்னா அப்படி ஜம்ப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கண்டிப்பாக மைனஸ் ஆகும். ஸோ அதனால் பள்ளத்தில் ஜம்ப் அடிக்காதீங்க, ஏறும் போது வேணாலும் ஜம்ப் அடிங்க. ஸோ பள்ளத்தில் ஜம்ப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகிறது கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து தோற்றுடுவீங்க. ஸோ இதில் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் கன்னெலாம் எடுக்காதீங்க, ரெண்டுமே லாங் ரேஞ்ச் கன்னே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அவன் ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்து கிட்ட வந்தாலும் ஜம்ப் அடிச்சு வெளியே போயிட்டு உங்களோட லாங் ரேஞ்ச் கன் வச்சு தெரிய விட்டுருங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் கன்லாம் இதில் எடுக்காதீங்க, வேஸ்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இது விஷயம்லாம் இருக்குது. ஸோ எந்த வீட்டுமாலாம் எங்கே ஊற்றிக்கலாம் போகலாம் வரலாம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க, விளையாடமா விளையாடிருப்பீங்க. இதில் வேற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது கில்லு பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கனில் சுடுற டேமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்னும் சுடுறாங்க வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்ஷாட் விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி சுடுற பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், ஈவெண்ட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பீஸ், நவீன் இஸ் அவுட்.